ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் டைமென்ஷன்ஸ். நான் அபிஷேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஃப் வேர்ல்டு வார் த்ரீ ஹேப்பன் இன் டுமாரோ, இந்த மூன்றாம் உலக போர் வந்து நாளைக்கு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு சேரை போட்டு அது மேலே உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இப்போ நான் புதுசாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கேட்குறீங்களா? இந்த வாட்டி என்னால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இது இருக்கட்டும். அது என்ன வந்து மூன்றாம் உலக போர் சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இது வாட் இஃப், சரிங்களா? ஸோ வாட் இஃப் அப்படின்னா, இது இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த சீரீஸ்லாம் நாங்கள் 6 எபிசோடு போட்டிருக்கோம். இது 7th எபிசோடு. ஸோ அந்த 6 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் இஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட், வேர்ல்டு வார் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு மேஜராக மூணு விஷயம் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, த்ரெட்டனிங். ஒரு நாடு இன்னொரு நாடை மிரட்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வேர்ல்டு வார் வரும். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, வேல்யூபிள் பர்சன், ஒரு நாட்டோட அதிபர் அல்லது ஒரு முக்கியமான பர்சனை இன்னொரு நாட்டை அங்கே கொண்டுட்டாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வேர்ல்டு வார் வரும். ஸோ மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, வேல்யூபிள் ரிசோர்ஸ். ஒரு நாட்டோட முக்கியமான வேல்யூபிள் ரிசோர்ஸை அழிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வேர்ல்டு வார் உருவாகும். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாகவே பீப்புள்ஸ் கிட்ட வேர்ல்டு வார் த்ரீயோட இம்பாக்ட் வந்து அதிகமாக ஏறி ஏறி இறங்குது, வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1960 கூட கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வார் வந்தது. ஸோ அது கூட வேர்ல்டு வார் த்ரீயாக கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்ப்பு வந்தது. ஆனால் இருந்தாலும் அது ஒரு சாதாரண கோல்டு வாராக முடிஞ்சிடுச்சு. சரி, நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க? இந்த வருஷம் 2020 ஜனவரி டைமில் கூட சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆச்சு. ஆனால் அது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்காக போகாமல் ஒன்றுமோ வெடிக்காத பட்டாசு மாதிரி புஷ்னு போயிடுச்சு. சரிப்பா, அந்த வேர்ல்டு வார் த்ரீ வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹியூமனிட்டியை கைவிட்டுருவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம எது சண்டை போடுறவங்களுக்கும் அன்பு ஈவு இறக்கம்லாம் இருக்குது, புள்ளக்குட்டிக்காரங்களாம் பார்க்க மாட்டாங்க, சண்டைனா சண்டை தான், விட்டு குத்து தான். ஸோ டெக்னாலஜிஸ்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும், எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மிலிட்ரியில் நமக்கு தெரியாத சீக்ரெட் வெப்பன்ஸ்லாமே வந்து வெளியே வரும். ஸோ இந்த வார்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட், சி, ஏர், இதையும் தாண்டி ஸ்பேஸ்லையும் நடக்கும். என்னப்பா வாய்க்கு வந்ததுலாம் சொல்கிற, அடிச்சு உரியன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா ஒவ்வொரு நாடுமே ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், தென் ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், டிக்டிக் படத்தில் எப்படி ஜெயம் ரவி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிசில் எடுப்பார்ல, அது மாதிரி தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேக்கர்ஸை வச்சு ஒரு நாட்டோட சர்வரை கூட கிராக் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் வார்லாமே நடக்கும். ஸோ கடைசியான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெர்மனியில் யுரோஷிமா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை ஒரு நியூக் வந்து வெடிச்சது. நியூக் அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன், சரிங்களா? ஸோ அதனால் அந்த பிளேஸ் வந்து மீண்டு வரதுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அதை விட அட்வான்ஸாக வேர்ல்டு ஃபுல்லாக 14,000 நியூக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் பாதி வந்து யூஎஸ் வச்சுருக்கு. ஸோ வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்ற ஒன்று வந்ததுன்னா நம்ம என்ன கதியாகும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் கடைசியில் வந்து இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்லாம் இல்லை. வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்ற ஒன்று வந்ததுன்னா நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம், அதுதான் ஒரு உண்மை. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு வார் த்ரீ வரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.